யாத்திராகமம் 26 அதிகாரம். மேலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலினாலும் இளநீல நூலினாலும் இரத்தாம்பர நூலினாலும் சிவப்பு நூலினாலும் நெய்யப்பட்ட 10 மூடுத்திரைகளால் வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாக. அவைகளில் விசித்திர வேலையாய் கேருபீன்களை செய்ய கடவாய். ஒவ்வொரு மூடுதிரையும் 28 முழ நீளமும் 4 முழ அகலமுமாயிருப்பதாக. மூடு திரைகளெல்லாம் ஒரே அளவாயிருக்க வேண்டும். 5 மூடுதிரை ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். மற்ற 5 மூடுதிரைகளும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இணைக்கப்பட்ட ஒரு மூடுதிரையின் கடையோரத்தில் இளநீல நூலால் காதுகளை உண்டு பண்ணு. இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின் கடையோரத்திலும் அப்படியே செய்வாயாக. காதுகள் ஒன்றோடொன்று இணையும்படி ஒரு மூடுதிரையில் 50 காதுகளையும் இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின் ஓரத்தில் 50 காதுகளையும் உண்டு பண்ணுவாயாக. 50 பொன் கொக்கிகளையும் பண்ணி மூடுதிரைகளை ஒன்றோடொன்று அந்த கொக்கிகளால் இணைத்து விடுவாயாக. அப்பொழுது அது ஒரே வாசஸ்தலமாகும். வாசஸ்தலத்தின் மேல் கூடாரமாக போடும்படி ஆட்டு மயிரால் 11 மூடுதிரைகளை உண்டு பண்ணுவாயாக. ஒவ்வொரு மூடுதிரை 30 முழ நீளமும் 4 முழ அகலமுமாய் இருக்க வேண்டும். 11 மூடுதிரைகளும் ஒரே அளவாய் இருக்க வேண்டும். 5 மூடுதிரைகளை ஒன்றாகவும் 6 மூடுதிரைகளை ஒன்றாகவும் இணைக்க வேண்டும். 6 மூடுதிரையை கூடாரத்தின் முகப்பிற்கு முன்னே மடித்து போடுவாயாக. இணைக்கப்பட்ட ஒரு மூடுதிரையின் கடையோரத்தில் 50 காதுகளையும் இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின் ஓரத்தில் 50 காதுகளையும் உண்டு பண்ணி 50 வெண்கல கொக்கிகளை செய்து கொக்கிகளை காதுகளில் மாட்டி ஒரே கூடாரமாகும்படி அதை இணைத்து விடுவாயாக. கூடாரத்தின் மூடுதிரைகளில் மிச்சமான பாதி மூடுதிரை வாசஸ்தலத்தின் பின்புறத்தில் தொங்க வேண்டும். கூடாரத்தினுடைய மூடுதிரைகளின் நீளத்திலே மீதியானதில் இந்த புறத்தில் ஒரு முழமும் அந்த புறத்தில் ஒரு முழமும் வாசஸ்தலத்தை மூடும்படி அதன் பக்கங்களிலே தொங்க வேண்டும். சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலினால் கூடாரத்திற்கு ஒரு மூடியையும் அதன் மேல் தகசு தோலால் ஒரு மூடியையும் உண்டு பண்ணுவாயாக. வாசஸ்தலத்துக்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளையும் சீத்தி மரத்தால் உண்டு பண்ணுவாயாக. ஒவ்வொரு பலகையும் 10 முழ நீளமும் 1.5 முழ அகலமுமாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு பலகைக்கும் ஒன்றோடொன்று ஒத்து இசைந்திருக்கும் 2 கழுந்துகள் இருக்க வேண்டும். வாசஸ்தலத்தின் பலகைகளுக்கெல்லாம் இப்படியே செய்வாயாக. வாசஸ்தலத்துக்காக செய்யப்படுகிற பலகைகளில் 20 பலகை தெற்கே தென் திசைக்கு எதிராக நிற்க கடவுது. அந்த 20 பலகைகளின் கீழே வைக்கும் 40 வெள்ளி பாதங்களை உண்டு பண்ணுவாயாக. ஒரு பலகையின் கீழ் அதன் 2 கழுந்துகளுக்கும் 2 பாதங்களும் மற்ற பலகையின் கீழ் அதன் 2 கழுந்துகளுக்கும் 2 பாதங்களும் இருக்க வேண்டும். வாசஸ்தலத்தின் மறுபக்கமாகிய வடபுறத்திலும் 20 பலகைகளையும் அவைகளின் கீழ் 40 வெள்ளி பாதங்களையும் உண்டு பண்ணுவாயாக. ஒரு பலகையின் கீழ் 2 பாதங்களும் மற்ற பலகையின் கீழ் 2 பாதங்களும் இருக்க வேண்டும். வாசஸ்தலத்தின் மேற்புறத்திற்கு 6 பலகைகளையும் வாசஸ்தலத்தின் இரு பக்கத்திலும் உள்ள மூலைகளுக்கு 2 பலகைகளையும் உண்டு பண்ணுவாயாக. அவைகள் கீழே இசைக்கப்பட்டிருக்க வேண்டும். மேலேயும் ஒரு வளையத்தினால் இசைக்கப்பட்டிருக்க வேண்டும். 2 மூலைகளுக்கும் அப்படியே இருக்க வேண்டும். அவைகள் 2 மூலைகளுக்காகும். அந்தப்படி 8 பலகைகள் இருக்க வேண்டும். ஒவ்வொரு பலகையின் கீழ் 2 பாதங்களாக 16 வெள்ளி பாதங்களும் இருக்க வேண்டும். சீத்தி மரத்தால் வாசஸ்தலத்தின் ஒரு பக்கத்து பலகைகளுக்கு 5 தாழ்பாள்களையும் வாசஸ்தலத்தின் மறுபக்கத்து பலகைகளுக்கு 5 தாழ்பாள்களையும் வாசஸ்தலத்தின் மேற்புறமான பின்பக்கத்து பலகைகளுக்கு 5 தாழ்பாள்களையும் பண்ணுவாயாக. நடுத்தாழ்பாள் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் பலகைகளின் மையத்தில் உருவ பாய்ச்சப்பட்டிருக்க வேண்டும். பலகைகளை பொன் தகட்டால் மூடி தாழ்பாள்களின் இடங்களாகிய அவைகளின் வளையங்களை பொன்னினால் பண்ணி தாழ்பாள்களை பொன் தகட்டால் மூடக்கடவாய். இவ்விதமாக மலையின் மேல் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே வாசஸ்தலத்தை நிறுத்துவாயாக. இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலுமான இவற்றால் ஒரு திரைச்சீலையை உண்டு பண்ண கடவாய். அதிலே விசித்திர வேலையால் செய்யப்பட்ட கேருபீன்கள் வைக்கப்பட வேண்டும். சீத்தி மரத்தினால் செய்து பொன் தகட்டால் மூடப்பட்ட 4 தூண்களிலே அதை தொங்கவிடு. அந்த தூண்கள் 4 வெள்ளி பாதங்கள் மேல் நிற்கவும்
அவைகளின் கொக்கிகள் பொன்னினால் செய்யப்படவும் வேண்டும். கொக்கிகளின் கீழே அந்த திரைசீலையை தொங்கவிட்டு சாட்சி பெட்டியை அங்கே திரைக்குள்ளாக வைக்க கிடவாய். அந்த திரைச்சீலை பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பிரிவை உண்டாக்கும். மகா பரிசுத்த ஸ்தலத்திலே சாட்சி பெட்டியின் மீதில் கிருபாசனத்தை வைப்பாயாக. திரைக்கு புறம்பாக மேஜையையும் மேஜைக்கு எதிரே வாசஸ்தலத்தின் தென்புறமாக குத்து விளக்கையும் வைத்து மேஜையை வடப்புறமாக வைப்பாயாக. இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலுமாகிய இவற்றால் சித்திர தையல் வேலையான ஒரு தொங்கு திரையையும் கூடாரத்தின் வாசலுக்கு உண்டாக்கி அந்த தொங்கு திரைக்கு சீத்தி மரத்தால் 5 தூண்களை செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடி அவைகளுக்கு பொன் கொக்கிகளை உண்டாக்கி அவைகளுக்கு 5 வெண்கல பாதங்களை வார்ப்பிக்க கடவாய்.